லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொம்மி செய்யும் போது அந்த அதிரசத்துக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கும்மா. ஆனா பொம்மி பிறகு நிலைமையில அதை செய்ய முடியாதுமா. பொம்மி என்னாச்சு பொம்மி? ஒன்னும் இல்ல. என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? யாரோ எதுவும் சொல்லல. நான் தான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னன்னு சொல்லு. நான் இனிமே இங்க இருக்க விரும்பல. அம்மா வீட்லயே கொண்டு போய் விட்டுறீங்களா? என்ன பூமி இப்படி எல்லாம் சொல்ற? என்ன ஆச்சுன்னு சொல்ல. இங்க பாருங்க, காரணம் எல்லாம் கேட்க வேணாம். நான் போறதுன்னு முடிவெடுத்துட்டேன். என்ன தயவு செஞ்சு கொண்டு போய் விட்டுருங்க. ஏதோ நடந்திருக்க, அது நீ என்கிட்ட மறைக்க பாக்குற. யாரு என்ன சொன்னா பிளீஸ் சொல்லு. அந்த அம்மா, அவன், தமனை, இவங்க யாராவது ஏதோ சொன்னாங்களா? சொல்லு பொம்மி, நான் உடனே போய் கேக்குறேன். யாரும் எதுவும் சொல்லல. மத்தவங்க சொல்லிதான் என் நிலைமை எனக்கு தெரியணுமா? எனக்கே என் நிலைமை தெரியாதா என்ன? ஏன் பொம்மி இப்படி பேசுற? உன் நிலைமைக்கு என்ன? அது மனுஷனா பிறவி எடுத்த எல்லாருமே யாருக்காவது உதவிகரமா இருக்கணும். ஆனா என்னால யாருக்குமே எந்த உதவியும் செய்ய முடியல. என்னால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுவும் இப்போ தாத்தா மனசு கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறத பாக்க பாக்க என்னால தாங்க முடியல. அப்படிலாம் எதுவும் இல்ல பூமி. அப்படிதான் எனக்கும் புரியுது. எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரு வேலை கூட எனக்கு செய்ய தெரியல. நான் எப்படி செஞ்சங்கறதெல்லாம் ஞாபகம் வரலங்கிறதுனால மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பொம்மி நீ உக்காரு, உக்காரு, உக்காரு. பொம்மி, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூனா ஒரு தனித்தன்மை. நான் உன்னை எப்படி மதிக்கிறேன்னா, நான் உன்னை ஒரு பொருளா பாக்கல. ஏன்னா ஒரு பொருளை தான் தேவை முடிஞ்சதும் தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா மனுஷங்க அப்படி இல்ல பொம்மி. நீ நல்லா இருந்த டைம்ல எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இந்த வீட்டை நல்ல விதமா பாத்துக்கிட்டு எல்லாரும் மனசுலயும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் ஒதுங்கி நின்னு உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுட்டு வந்துருவனா? உனக்கு நல்ல விதமா சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும், குறிப்பா நான் உனக்கு உறுதுணையா நிப்பேன். இது சத்தியம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு பூமி. இந்த கவலை மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். அதனால நீ மனச சந்தோஷமா வச்சிருக்க வழிய பாரு. சந்தோஷத்தை வெளியே தேடாத பூமி, அது உனக்குள்ளதான் இருக்கு. சரியா, படுத்துக்கோ. வெங்கடகிருஷ்ணன், எப்படியாவது குட்டையை குழப்பி இந்த ஆர்டர் மட்டும் நம்ம நேத்ரா ஸ்வீட்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை பணத்தாலே குளிப்பாட்டுறேன். என்ன மேடம், நீங்க சொன்னா செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். நீங்க சொன்னதை மட்டும் உண்மை நிரூபிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆபீசர் அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாரு. வாங்க மேடம். சார், நான் சொல்லிருந்தனே நேத்ரா மேடம் இவங்க தான். ஓ ஹலோ சார். ஒன்னும் இல்ல சார்,
நம்ம ஸ்வீட் கடையில இருந்து சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. மேடம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஏதோ பொம்மின்னு ஒருத்தங்க அதிர்ஷ்டம் செய்யறாங்களா, அது ரொம்ப பிரமாதமா இருக்கு, அதனால ஆர்டர் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு மினிஸ்டர் அடிச்சு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது மேடம், அதான் பிரச்சனையே. மினிஸ்டர் சொன்னது என்ன, பொம்மி செஞ்ச அதிர்ஷ்டத்துக்கு தானே இந்த கான்ட்ராக்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமா மேடம், இப்ப அவங்க கொண்டு வர போற சாம்பிள்ஸ் பொம்மி செஞ்சதே இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க வெங்கடகிருஷ்ணா? ஐயோ, அதை ஏன் சார் கேக்குறீங்க? மேடம் சொன்னதுல இருந்து இந்த வெங்கடகிருஷ்ணன் சங்கடகிருஷ்ணனா மாறிட்டேன். இப்படி அவங்க ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? உடனே அவங்களுக்கு போன் போட்டு எப்போ வராங்கன்னு கேளு. கேக்குறேன் சார். சார், அவங்க வந்தாலும் நிச்சயம் இது பொம்மி செஞ்சதுன்னு சொல்லி சாதிப்பாங்க. அப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணா மட்டும் போதும். நீங்க மட்டும் இத செஞ்சா போதும் சார். கரெக்ட் மேடம், இது சரியான பாயிண்ட். பொம்மி தான் இத செஞ்சாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் மேடம். பிரமாதம் மேடம். சார், இன்னும் 5 நிமிஷம் வந்துருவாங்க சார். ஓகே. நீ முதல்ல செக்க உன் கையால வாங்கு, அப்புறம் உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானா வரும். சரி. நடக்குமா தாத்தா? கண்டிப்பா. பொம்மிக்கு இப்பவே குற்ற உணர்ச்சி உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி கை நீட்டி கான்ட்ராக்ட வாங்கிட்டோமே, எப்படியாவது அதிரசத்தை பண்ணி பார்ப்போமே. வீட்டுக்கு வந்ததும் முயற்சி பண்ணி பாப்பாப்பா, அது நடக்கத்தான் போகுது. சும்மா பேசிக்கிட்டு வாங்க. நேத்ரா இந்நேரம் உண்மைய போட்டு உடைச்சிருப்பாங்க. இந்த அதிரசம் பொம்மி செஞ்சது இல்ல, இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் காரங்க நல்லா வாயால வடை சுடுறாங்கன்னு அந்த ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சு மொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் நேத்ரா ஸ்வீட்ஸ்க்கு நேரா இந்த ஆர்டர் போயிடும். படட்டும்மா, அவருக்கு இந்த அவமானம் தேவைதான். அந்த பெருசு பொம்மிய கணக்கு பார்க்க வச்சு உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு, அதுக்கு இந்த தண்டனை அவருக்கு தேவைதான். அன்னைக்கு சித்தார்த் ரூம செக் பண்ற அது இதுன்னு என்ன கலாட்டா பண்ணா, அனுப்பிட்டு அவ சகலமும் செய்யறான் இது இப்படியே விட்டுற கூடாது கூடிய சீக்கிரம் அந்த பொம்மியை அனுப்பிட்டு அவ அதிர்ஷ்டம் கெட்டவன்னு மொத்த பேருக்கும் ஆட்டம் காட்டணும் அதுக்கான ஆரம்ப புள்ளியதான் இன்னைக்கு நாம வைக்க போறோம் இப்போ ஹட்வான்ஸ் செக்க வாங்கணும்னு வந்தவள நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்ப போறாங்க சரி சரி அந்த கண்கொள்ள காட்சிய உள்ள போய் பாக்கலாம் வாங்க பேசும்போது இந்த சாம்பிள் விஷயமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம்னு சொன்னாரு. அதான் இன்னைக்கு எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். குறிப்பா என் பேத்தி பொம்மியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ கையாலேயே அட்வான்ஸ் செக்க வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். புரியுது சார். இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது இல்லையா? இது பெரிய பொறுப்பு இல்லையா? அதான் தயங்குறேன். சரி சரி, சாம்பிள் பார்த்தலாம் கொடுங்க.
இந்தாங்க. இந்தாயா, நீ ஒன்று சாப்பிட்டு பாரு. சார், என்னையா ஏற்கனவே சாப்பிட்ட அதிரசம் மாதிரி இல்லை சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது சார். என்ன சார் நீங்க, அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, நாங்க ஏன் சார் போய் சொல்ல போறோம்? ஆமா, போய் தான் சொல்றாங்க. என்ன ஆஃபீஸர் சார், இப்ப புரியுது நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஆஃபீஸர் சார், உண்மையை பேசுறதுக்கு நாம எதுக்கு தாயங்கணும்? இவங்க மறைச்ச உண்மைய நான் சொல்லவா? உண்மையா? என்னங்க உண்மை? இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே சாம்பிள் அதிரசம், இது பொம்மை செஞ்சதே இல்ல. அதை விட படு பயங்கரமான உண்மை என்னன்னா, பொம்மைக்கு எப்படி அதிரசம் செய்யணுங்கிறதே மறந்து போச்சு. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாமே மறந்து போச்சு. உண்மைதானே? அப்படி இல்ல, ஒண்ணு இல்லங்க. அப்படி எல்லாம் இல்லன்னு நீங்க சொன்னா அது நிஜமாயிடுமா? நிச்சயமா பொம்மைக்கு அதிரசம் செய்ய தெரியாது சார், நான் அடிச்சு சொல்றேன். வாய்க்கிழி அதிரசத்தை பொம்மை செஞ்சா பொம்மை செஞ்சான்னு சொல்றாங்கல்ல, எங்க அவளை அதிரசம் செஞ்சு காமிக்க சொல்லுங்க. அப்படி மட்டும் அவ அதிரசம் செஞ்சுட்டா நான் இந்த ஸ்வீட் பிசினஸே விட்டுட்டு போயிடுறேன் சார். கேளுங்க, உங்க கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்ட சொல்லுங்க. என்ன சார் இது? இப்படி இருந்தா எப்படி சார் அந்த கான்ட்ராக்ட் ஓகே பண்றது? மினிஸ்டர் என்ன தாளிச்சிருவார் சார். பொம்மி மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதிரசம் செய்ய வருமா வராதா? ஒண்ணும் இல்ல பொம்மி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற சார்? பொம்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்படி எல்லாம் அவளை நெருக்கடிக்கு ஆளாக்காதீங்க. தெய்வ நாயகம் சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க வியாபாரத்துக்காக நேர்மைக்கு புறம்பா நடந்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் இவ்வளவு பெரிய ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கறோம். இப்ப இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் வரும்போது இது என்ன ஏதுன்னு பார்த்துதான் சார் பண்ண முடியும். பேசாம இங்க எங்க கண்ணு முன்னாடியே பொம்மி மேடத்தை அதிரசத்தை செஞ்சு காட்ட சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க, இங்கேயே வா. ஆமா சார், வேற வழியே இல்லை, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். வெங்கடகிருஷ்ணா சார், எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார், ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. பாத்தீங்களா மாமா, இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனைல கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பேசாம மனோவிய ரெடி பண்ணிருக்கலாம். மனோவே நல்லபடியா செஞ்சு அதே மாதிரி இங்கேயும் செஞ்சு காமிச்சிருப்பான். இப்ப பாருங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறீங்க? என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, ஏன் பொண்டாட்டி பொம்மியால அதிரசம் செய்ய முடியும்? இதுல பொம்மிக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இல்ல, எனக்கு எப்படி செய்யறதுனே தெரியாது. இங்க பாரு பூமி, நீ பயப்படாம இர, உன்னால செய்ய முடியும், நீ கவலைப்படாம இர. இல்ல, அது வந்து பாத்துக்கலாம் பூமி. மன்னிச்சிருங்க தாத்தா, என்னால உங்களுக்கு உதவ முடியல. ஏகப்பட்ட அவமானம்ல, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாரு. இல்ல இந்த ஆர்டர் போனா பாத்துக்கலாமா? அடுத்த தடவை பார்க்கலாம் விடு. சார்,
வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க. பூமி வாங்க. ரொம்ப பெரிய அவமானம் காத்துக்கிட்டு இருக்கு. வச்சு செஞ்சிட்டீங்க அத்த. பூமி ஆரம்பிக்கலாமா? வா. ஆரம்பிச்சிருங்க. பூமி என்ன பாரு, அதிரசங்கிறது உன் சுவாசம் மாதிரி. சுவாசிக்கிறதுங்கிறது உடம்பு தானா பண்ற வேலை. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நீ அதிரசத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவ. நீ என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்க, உங்க அப்பா கூட ஸ்வீட் விற்க போவேன், அவரு ஸ்வீட் செய்யும் போது நீ பக்கத்துல இருந்து பார்த்துருக்க. என்ன இங்க பாரு, அதனாலதான் பூமி நீ உன் அப்பா பேர்ல அப்பாவுக்காக ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்ட. சோ இந்த அதிரசத்தை உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லாத பூமி. நீ மனசார நம்புனா உன்னால கண்டிப்பா முடியும் பூமி. மனசுக்கு இருக்கிற சக்திங்கிறது ரொம்ப பெருசு. நீ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நான் இப்படி பேசுறது, உன்னை செய்யின்னு சொல்றதெல்லாம் நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அதனால நம்ம கடைக்கு லாபம் கிடைக்கணுங்கிற நோக்கத்துக்காகலாம் இல்ல. நான் சொல்றது உனக்காக. நீ குணமாகி பழையபடி வரணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்க பூமி. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் சார். அவங்க பண்ணுவாங்க சார், நீங்க அப்படி தள்ளி நில்லுங்க. இதுக்கு பேர் தான் சிக்கி சிங்கி அடிக்கிறது. என்ன தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பூமி செய்வா தாத்தா. இல்லப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாவே இல்ல. என்னால முடியலங்க. உன்னால முடியும் பூமி, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மைன்னு உங்க கண்ணாலே பாத்துட்டீங்கல்ல. இவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆர்டரை நேத்ரா ஸ்வீட்ஸ்க்கு கொடுங்க. பூமி, நீ உன்னோட பிள்ளையார பண்ண வேண்டிக்கோ, அவர் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவார.
பிரகட கிருஷ்ணா, இங்க என்னையா நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல சார். அதிரசத்தோட வாசனை என்னமா வருது? சித்தார்த்த அதிரசத்தை போடுறான். சரி போ. ருசி ரொம்ப பிரமாதமா இருக்கு. எதனால மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு இப்பதான் புரியுது. நான் சொன்னல உன்னால முடியும்னு. பூமி, நீ சாதிச்ச பூமி. இது நிஜமாவே பொம்மி செஞ்ச அதிரசம், பூலோகத்தின் அதிசயம்.